வெல்கம் டு இன்ஸ்பேஸ் ஸ்டோர், யுவர் ஒன் ஸ்டாப் ரீட்டைல் சொல்யூஷன். நீங்கள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வச்சுருக்கீங்களா? 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு மென்ஸ் வேர் ஷாப் எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்க்கு வந்து மென்ஸ் வேர் ஷாப் ஒன்று கம்ப்ளீட் பண்ணோம். அவங்க வந்து ஃபுல்லாக நாங்கள் வந்து ஸ்டாக் அடுக்க மாட்டோம், எங்களுக்கு வந்து ஸ்டோர் பார்க்க வந்து நீட்டாக இருக்கணும், ஸோ 50-50 வேணும் அப்படின்னு கேட்டாங்க. 50% ஸ்டாக்கிங், 50% ஹேங்கிங். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணோம். அண்ட் ஏரியா வைஸ் நாங்கள் வந்து செக்ரிகேட் பண்ணிட்டோம், எங்கெங்கே என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வரப்போகுதுன்னு, டிஷர்ட், ஷர்ட்ஸ், ட்ரௌசர்ஸ், ஜீன்ஸ். ஸோ இப்போ ஜீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஸ்டாக் தான் பண்ணுவாங்க, அண்ட் ஷர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஹேங் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமர் சைட்லேருந்து எங்களுக்கு இன்புட் கொடுத்தாங்க, அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம். ஸ்டோரேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மூவபிள் ஸ்டோரேஜ் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ நாங்கள் 3-3 ஃபீட் கான்செப்டாக போனோம், அங்கே 3-3 ஃபீட் ஸ்டோரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம் வித் ஓப்பனபிள் டோர். இதில் வந்து ஸ்டோரேஜில் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் போகலாம், ஓப்பனபிள் டோர் அண்ட் ட்ராயர்ஸ். காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக வேணும்னா வந்து ஓப்பனபிள் டோர் தான் போகணும், ஏன்னா தட் வில் பி காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ இதுவுமே வந்து எங்கன்னா மூவ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. இவங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணது வந்து ரவுண்ட் டயா பைப்பில் ஹேங்கிங் பார்ஸ் கொடுத்துருந்தோம், விச் இஸ் சீலிங் ஃபிக்ஸ்ட் ஸோ லாஸ் ஃப்ளோர் ஃபிக்ஸ்ட். அதுவுமே வந்து ஸ்பேன் 6 ஃபீட் to 8 ஃபீட். ஸோ யூஸ்வலாக வந்து 6 to 8 ஃபீட் வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ண மாட்டோம், 2, 3, 4 ஃபீட் தான் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இவங்க ஸ்பெசிஃபிக்காக 6 and 8 ஃபீட்டில் வேணும்னு கேட்டதுனால நாங்கள் வந்து ஹெவியாக வந்து மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம், சாக் ஆகக்கூடாது அப்படின்னு.